ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மெய் விஜயலட்சுமி ஜனார்த்தனன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன் என்ன கெஸ் பண்ணிட்டீங்களா முட்டை முட்டை கொத்து இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்ன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடியாப்பம் நான் கடையிலேருந்து வாங்கி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஃபோர் நம்பர்ஸ் ஆஃப் இடியாப்பம் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வீட்லேயே கூட செஞ்சுக்கலாம் பட் வந்து நான் வீட்டில் செய்யல கடையில் தான் வாங்கியிருக்கோம் இப்போ இந்த இடியாப்பத்தை வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் சின்ன சின்ன பீசஸை எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக நம்ம வந்து இதை இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்போ தான் சாப்பிட வந்து நல்லாயிருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நல்ல நூடுல்ஸ் மாதிரியும் இருக்கும் சேமியா மாதிரியும் இருக்கும் அதுக்காக தான் அடுத்தது ரெண்டு முட்டை நான் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு கடாயை வச்சுப்போம் அது நல்லா ஹீட் ஆனதும் அந்த கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இங்கே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த டைமுக்கு நான் ரெண்டு முட்டை உடச்சி அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த நேரம் பார்த்து கொட்ட மாட்டேன் பாருங்கள் இப்போ வந்தாச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது எண்ணெய் ஹீட் ஆனதும் நாலு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஆறு பீஸ்லேருந்து பத்து பீஸ் அளவுக்கு வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் அடுத்தது திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வதக்கிடலாம் அடுத்தது கருவேப்பிலை பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து திரும்பவும் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணியாச்சு அடுத்தது இங்கே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கும் இல்லையா அதோட ஆனியன் மட்டும் ஒரு ரெண்டு பீஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு முழு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இது எண்ணெயிலே நல்லா வந்து வதங்கி வரணும் வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய முழு சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இந்த டைமுக்கு அந்த முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வதக்கினா வெங்காயம் தக்காளிக்கு வந்து இப்போ காரம் சேர்க்கலாம் பச்சை மிளகாலையும் காரம் இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாய் தூள் தான் வீட்லேயே அரைச்சது இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வந்து வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து பச்சை மிளகா கூட அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த வெங்காயம் தக்காளியெலாம் ஒரு பக்கமாக ஓரம் சேர்த்துட்டு நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்க முட்டை இருக்கு இல்லையா அதை வந்து இதிலேயே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ இந்த முட்டை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் நம்ம செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பொடி மாதிரி அந்த முட்டை நல்லா வந்து சுருண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இது வந்து கொஞ்சம் கடையில் ஒட்டும் ஏன்னா முட்டை இல்லையா முட்டை வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணால் ஒட்டாது நான் இங்கே நான்ஸ்டிக் இல்லாமல் இண்டாலியன் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் ஒட்டும் இது வந்து நீங்கள் அப்பப்போ வந்து கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒட்டுறது கூட ஒட்டாமல் வந்துடும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்ச அந்த இடியாப்பத்தை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபுல்லாக வந்து அந்த இடியாப்பம் வெள்ளை கலர் போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கொத்தி குத்தி விட்டு மிக்ஸ் பண்ணணும் குத்தி இடியாப்பம் இல்லையா அதனால் நம்ம கரண்டி வச்சு தான் கொஞ்சம் நல்லா வந்து அதை டேப் பண்ணி குத்திக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா வந்து உடஞ்சி வரும் இப்போ எக்ஸ்ட்ரா காரம் நான் போட்டது பற்றலை அதனால் ஒரு கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து கொத்தி கொத்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இது மிக்ஸ் ஆகி இந்த எண்ணெய்லேயும் இந்த சூட்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வதக்க விடலாம் அப்போ தான் வந்து பச்சை வாசனை வராமல் இருக்கும் கடைசி ஃபினிஷிங் டச்சாக வந்து நான் இங்கே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கொத்தமல்லி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நம்ம வேஸ்ட்டாக மீந்து போகிற இடியா பற்ற கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குல்லையா இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் வீட்டுக்கு முன்னாடியே வந்து இடியாப்பம் தருவார் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் இடியாப்பம் வாங்குவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து தண்ணி ப்ராசஸ் இல்லையா அது செய்யறதுன்றது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாேருக்கும் தெரியும் அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி வாங்குவோம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இடியாப்பம் வாங்கி இந்த மாதிரி கொத்து இடியாப்பம் பண்ணி பாருங்கள் இதிலே நீங்கள் சிக்கன் போடலாம் மட்டன் போடலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும்ங்க மேலும் இந்த மாதிரி பல வீடியோகளுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ